இமேஜினேஷன், கற்பனை, இதுக்கு ஏதாவது எல்லைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நம்மளுடைய கற்பனை வண்ணமயமானதாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், பயங்கரமாக இருக்கலாம், விசித்திரமாக இருக்கலாம், வினோதமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இல்லையா? சில பேர் இந்த கனவுலகத்துக்குள்ளே போயிட்டு வந்துருவாங்க. ஆனால் நம்மளுடைய கதையில் வரக்கூடிய நம்மளுடைய கதாநாயகன் டான் கஹோட்டே இருக்கார் இல்லையா, அவர் தனக்கான ஒரு கற்பனை உலகத்தையே உருவாக்கி அதிலேயே வாழக்கூடியவர். அவரை பற்றின ஒரு விசித்திரமான ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த நாவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைகளுக்கு பிடிச்ச வகையில் எழுதியிருக்கிறாங்க. இது நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் கொடுத்துருக்குறாங்க, அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் கஹோட்டே. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இதை நான் தமிழில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோவில் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி இங்கிலீஷில் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். இது ஒரு ஸ்டோரி ரிவ்யூ மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபிலிம்ஸ்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு போய் படம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லெசனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பார்ட் 2 வீடியோ தான் உங்களுக்கு நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கோட ஒரிஜினல் வீடியோ. ஓகே குட்டீஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் கஹோட்டே. டான் கஹோட்டேவோட ஒரு சாகச பயணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் தான் நம்ம ஹீரோ டான் கஹோட்டே. இவர் அவருடைய அசிஸ்டன்ட் சான்சோ பான்சா. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்காங்க, அவங்க தான் ராசினோட்டே, நம்ம டான் கஹோட்டேவோட குதிரை. இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு சாகச பயணத்துக்கு போக போகிறாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் கஹோட்டே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஸ்பானிஷ் நாவல். இது 1600களில் எழுதப்பட்ட ஒரு நாவல். இந்த நாவலை எழுதினவர் மேகவெல் டி சர்வன்டஸ் அப்படின்றவர் தான். இவர் இந்த நாவலை இரண்டு பாகங்களாக, 2 parts வந்து வெளியிட்டிருக்கிறாரு. 1605 முதல் பாகமும், 1615 இரண்டாம் பாகமும் வெளியிட்டிருக்கிறாரு. த ஃபர்ஸ்ட் மாடர்ன் நாவல் அப்படிங்கிற ஒரு பெயரையும் இந்த நாவல் வந்து வாங்கியிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெஸ்ட் லிட்ரரி ஒர்க் அப்படிங்கிறதையும் இந்த நாவலுக்கு அவங்க கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 863 பக்கங்களுடையது. ஆனால் அதை நமக்கு ரொம்பவே குறைச்சி 10 பக்கங்களுக்குள்ளேயே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நாவலாக இந்த நாவல் வந்து இடம்பெற்றிருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய பேக் ஸ்டோரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் நமக்கு வரக்கூடிய முதல் கதாபாத்திரம், அதனுடைய கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டான் கஹோட்டே. இவர் ஒரு வில்லேஜில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு, லாம் மான்ஷா அப்படின்ற ஒரு வில்லேஜில். இவருக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ஸ், அதாவது போர் வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி படிக்கிறது ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் நம்மளுடைய கதாநாயகனான டான் கஹோட்டேக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஓயாமல் அந்த நைட்ஸ் பற்றின புக்குங்களை வந்து படிச்சுட்டே இருப்பார். அவருடைய இன்க்ரெடிபிள் அட்வென்ச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ப முடியாத சாகச பயணங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் மிக்கவர் நம்மளுடைய கதாநாயகனான டான் கஹோட்டே. அது எந்த அளவுக்கு அவருக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பிட மறந்துடுவார், தூங்க மறந்துடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த நாவல்ஸ் வந்து படிச்சுட்டே இருப்பார். இன்னொன்று என்னென்னா, அந்த நைட்ஸ்னால் அந்த போர் வீரர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து போர் வீரருடைய அசிஸ்டண்ட், நம்மளுடைய சான்சோ பான்சா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க. இவங்கள்லாம் பற்றி படிக்கிறது, அவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன, என்னென்ன வாக்குவாதங்கள் நடக்குது, போகிற வழியில் என்னெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து படிச்சுட்டே இருப்பார் இல்லையா. அப்போ பல வருஷங்கள் போனதுக்கப்புறம் என்னென்ன செஞ்சார் அப்படின்னா, அவருடைய கற்பனை குதிரையவே தட்டிவிட ஆரம்பிச்சாரு, இமேஜினேஷன்லயே வாழ ஆரம்பிச்சாரு, அவருடைய இமேஜினேஷனுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாரு. அப்பதான் இந்த ஸ்டோரி வந்து நமக்கு நடக்குது. அவருடைய கற்பனை குதிரையை தட்டிவிட ஆரம்பிச்சோடனே ஒரு வில்லேஜ்குள்ள அவர் வந்து நுழையிறாரு. நான் வந்து இப்போ ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போறேன், அந்த பயணத்துல என் கூட வரப்போறவங்களா யாராரு அப்படிங்கிறத இவரே தான் முடிவு பண்ணுவார் இல்லையா. ஸோ அதைதான் நம்ம இப்ப இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த வில்லேஜ்குள்ளே வந்து நுழையிறாரு நம்மளுடைய டான் கஹோட்டே. உள்ளே போனோடனே ஒருத்தரை பார்க்குறாரு, அவர் தான் நம்மளுடைய சான்சோ பான்சா. அவரை பார்த்தோன்னே என்ன கேட்குறாரு தெரியுமா, தம்பி நான் தான் நைட், ஒரு போர் வீரர்,
ஸோ நீ வந்து எனக்கு கம்பெனி கொடுக்குறியா, என் கூடையே நான் போகிற அட்வென்ச்சர்ஸ்க்குலாம் வந்து நீயும் என் கூடையே வரியா, சாகச பயணத்து கூட என் கூட நீ துணைக்கு இருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. என்னது வேலையாளாவா, நான் ஏன் உங்களோட வேலையாளாக வரணும் அப்படின்னு நம்மளுடைய சான்சோ பான்சா ஒரு டவுட்டோட கேட்குறாரு. யாருப்பா நீ, ஓ கூட நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய டான் கஹோட்டே, இவர் தான் இமேஜினேஷனில், அதாவது இவர் தானே அந்த இமேஜினேஷனில் ஒரு தலைவர் மாதிரி, ஸோ என்னென்ன சொல்லணுமோ தட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் கூட வந்த அப்படின்னா நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய தீவையே பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சான்சோ பான்சாவுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னது இந்த அதிர்ச்சின்னு சொல்லலாம், மிகப்பெரிய தீவையே பரிசாக கொடுப்பீங்களா, நிஜமாவா சொல்கிறீங்க, உண்மையாக சொல்லுங்கள், யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அட என்னப்பா நீ, நான் வந்து என்னுடைய பட்டத்தின் மே என்னுடைய பதவியின் மேலேயே நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன், என் நேர்மையில் உனக்கு சந்தேகம் இருக்குதா என்ன, நான் வந்து கண்டிப்பாக உனக்கு அந்த தீவை பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சான்சோ பான்சாவால் என்ன சொல்ல முடியும், அவரே சத்தியம் பண்ணும்போது நமக்கு என்ன, எஸ் மாஸ்டர் நான் வரேன் உங்களோட, எவ்வளோ தூரம் போகிறீங்க, நான் கூடையே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்றாரு. இந்த பயணம் ரொம்பவே வேடிக்கையாக இருக்கும், பார்த்துட்டே இருங்க. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க, அந்த அட்வென்ச்சருக்குள்ளே சாகச பயணத்துக்குள்ளே உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சோனே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு பாருங்களேன். எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விண்மில், இந்த மாதிரி நிறைய பழங்காலத்து விண்மில் வந்து நின்றுட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம டான் கஹோட்டோட முகத்தை பாருங்களேன், ஆஹா நமக்கு முன்னாடி நிற்கிறதெல்லாம் மிகப்பெரிய அரக்கன், மனுஷங்களையே விழுங்கக்கூடிய மிகப்பெரிய அரக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்சோ பான்சா கூடையே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வர்றாரு இல்லையா, அவரை பார்த்து சொல்கிறாரு, ஈ சான்சோ பான்சா அங்கே பாரு, நம்ம எதிர்த்தாப்புல நிற்கிறது எல்லாருமே மிகப்பெரிய அரக்கர்கள், மனுஷங்களையே பிடித்து திங்கக்கூடிய அரக்கர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சான்சோ பான்சாவுக்கு ஒன்றும் புரியலை, அடடா என்னப்பா சொல்கிறீங்க, எங்கப்பா நிற்குது அந்த பெரிய பெரிய அரக்கர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பாரு எதிர்த்தாப்புல நிற்கிறது உனக்கு தெரியலையா என்ன நீனு அப்படின்னு இவர் வந்து சொல்ல சொல்ல இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நம்ம சான்சோ பான்சாவுக்கு. என்ன பாஸ் நீங்கள் உங்கள் கூட வந்ததே பெரும் தொல்லையாக போச்சே, இங்கே நிற்கிறது ஒரு விண்மில், ஒரு சாதாரண ஒரு காற்றாலையினுடைய கைகள் தான் நின்றுட்டுருக்கு, இதை போய் மிகப்பெரிய கைகள் கொண்ட அரக்கன்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ நம்ம டான் கஹோட்டை என்ன சொல்கிறாருன்னா, அட இதை பார்க்கும்போது உனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் வந்து அது கூட போய் போர் செய்ய போகிறேன், நீ வேணா ஓரமாக நின்று உன்னுடைய ஜபத்தை உன்னுடைய ப்ரேயர் வந்து சொல்லிட்டுரு, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது எனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று வேண்டுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராசனன்ட்டே நம்ம குதிரையோட சேர்ந்து போய் போர் செய்கிறதுக்கு போகிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது சாதாரண விண்மில் தானே, ஆனால் அவருடைய கற்பனையில் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன், ஓகர் அப்படின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு அரக்கன் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது மேலே போய் மோதுறாரு தன்னுடைய ராசனன்ட்டே குதிரையோட சேர்ந்து போய், இவர் தான் போர் செஞ்சிட்ருக்காருன்ற எண்ணத்தில் தானே இருக்காரு, ஸோ போய் மோதுறாரு. மோதினோடனே என்ன ஆகும், விண்மில் எவ்வளோ பெருசு, அதில் போய் மோதினோடனே கீழே டம்மால்னு உளுந்துடுறாரு. உளுந்தோடனே நம்மளுடைய சான்சோ பான்சா போய், என்ன பாஸ் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அது ஒரு விண்மில், சாதாரண விண்மில் கூட போய் இப்படி போய் சண்டை போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்பையும் நம்மளுடைய டான் கஹோட்டே வந்து ஒத்துக்கலை, பாரு நான் போய் சண்டை போட்டேனா இல்லையா என்னோட அதுக்கு தான் பாதிப்பு அதிகம், பத்தியா எப்படி நிற்குதுன்னு, அதாவது தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது கூட அவருக்கு தெரியல. இங்கே பாத்தியா அந்த ஆகர் வந்து என் கூட சண்டை போட்டதில் அதிகமான அடி அதுக்கு தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. ஆமாம் பாஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், பார்த்தீங்கன்னா அந்த ஆகர் வந்து அந்த ராட்சசன் சமத்தியான அடி உங்கள்ட்ட தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு இவர் ஆமாஞ்சாமி போட்டார். ஆமாஞ்சாமி போட்டாதுன்னா கூட இருக்க முடியும், அப்போ தானே நமக்கு இந்த தீவு கிடைக்கும், ஐலாண்ட் கிடைக்கும் அப்படின்றதுல ஆமாம் ஆமாண்டார். ஏன்னா அப்போ தான் அவர் அடுத்து வேறு எதுவும் யோசிக்காமல் நம்ம கூட நடக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்குது, நடந்துகிட்டே இருக்காங்க. அடுத்து முன்னாடி வந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு கூட்டம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வயல்வெளி, அங்கே ஒரு பனிமூட்டமான ஒரு சூழல் நிலவுது, நிறைய ஆட்டுக்கூட்டம்லாம் வந்து வந்துட்டுருக்கு. அப்போ நம்மளுடைய டான் கஹோட்டை என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா, அட தம்பி அங்கே பாருப்பா, இதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு காமெடி தான் ஞாபகம் வரும், முன்னாடி பாரு நிறைய மஞ்சள் ஆரிலாம் வந்துட்டு இருக்கும்போது அவனா மாநாடுன்னு மஞ்சள் கொடியை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க பாரு அப்படின்னு ஒரு காமெடி சீன் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி தான் நம்ம டான் கஹோட்டவும், அங்கே பாரு எவ்வளோ ஆர்மி ஃபோர்ஸ் வந்து நம்மளை தாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கு, எவ்வளோ படை வீரர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு.
அடடா என்னடா இது பெரும் கொடுமையாக போச்சு தலைவா, அது வந்து ஆட்டுக்கூட்டம் தான் தலைவா, இதெல்லாம் போய் நீங்கள் போய் ஆர்மி ஃபோர்ஸ்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அட நீ சும்மா இருப்பா, அங்கே பாரு எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க, இவங்க இந்த நாட்டுக்காரங்க, அவங்க அந்த நாட்டுக்காரவங்க, இந்த போர் தளபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்க, நம்மளெல்லாம் சும்மா விட மாட்டாங்க, வா நம்ம எதிர்த்து போர் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உளர ஆரம்பிக்கிறாரு. நம்ம சான்சோ பான்சாக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, எப்பா ஏப்பா இப்பெல்லாம் பண்ணுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி தான், நீ போய் ஓரமாக உட்காரு, என் கூட முடிஞ்சால் போர் செய், இல்லைனா ஓரமாக உட்காந்து நீ உன்னுடைய ப்ரேயரை வந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு என்ன பாயிறாரு பாருங்க நம்ம தலைவர், போய் நம்மளுடைய அந்த போர் வீரர்களுக்கு இடையில போய் சண்டை போடுற மாதிரி நம்ம ராசநாட்டாவையும் கூட்டிகிட்டு போய் பாயிறாரு. பாஞ்சோடனே அந்த ஆட்டுக்கூட்டம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, செம்மறி ஆட்டுக்கூட்டம், அது திப்பு திப்புன்னு தாறு மாறா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுது. அப்போ அந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, வர்றாங்க வந்து என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் தூக்கி அடிக்கிறாங்க. கல்லெல்லாம் தூக்கி ஏறியவும் இவருக்கு நான் யாரு நம்மளுடைய டான் கஹோட்டேக்கு வந்து அடிபட்டுருது. அடிபட்டு கீழே விழுந்தோன்னே ஓடி வராரு நம்ம சான்சோ பான்சா, நான் தான் சொன்னேன்ல பாஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் இப்படி கிறுக்குத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. இந்த சுற்றி நிற்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களாம் அந்த ஆடு மேய்ப்பாளர்கள், இவங்கெல்லாம் வந்து என்னப்பா இந்த பைத்தியக்காரன்லாம் கூட்டிட்டு ஏன் பாயிங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. சான்சோ பான்சாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, இவங்கெல்லாம் கேலி பேச ஆரம்பிக்கிறாங்க. அடாடா என்னடா இங்கே என்ன ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், இங்கே வந்து போருங்கிறாப்புல ஆர்மிங்கிறாப்புல என்னப்பா இதெல்லாம் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டான் ககோட்டை என்ன தெரியுமா சொல்கிறாரு, பார்த்தியா நம்மளை எந்த அளவுக்கு வந்து வரவேற்று மாலை மரியாதையெல்லாம் நமக்கு செலுத்துகிறாங்க, நம்ம முன்னாடி நம்மளுடைய சாகசத்தெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய சான்சோ பான்சா கிட்ட சொல்லிக்கிட்டே வராரு. அப்பையும் நம்ம சான்சோ பான்சா என்ன செய்கிறாரு, அப்பா அவர் நம்மளை புகழலை, நம்மளை வந்து கேலி பேசுகிறாங்க, நம்மளை வந்து கேவலமாக பேசுகிறாங்க, நம்மளை பைத்தியக்காரங்கன்னு சொல்கிறாங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் நம்ம டான் ககோட்டே காதில் விழவே இல்லை. ஏன் விழலைன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மலாம் கனவு கண்டுட்ருப்போம், கனவில் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் செயல்லாம் வந்து நடந்துட்டுருக்கோம், நம்ம வந்து பெட்டில் படுத்துட்ருப்போம், திடீர்னு கீழே உழுவுற மாதிரி போவோம், பக்கத்தில் யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம அதில் காதில் வாங்கலைன்ற மாதிரி இருக்கும், நம்ம நினச்ச கனவெல்லாம் திரும்ப யாரையாவது சொல்லும்போது தான் தெரியும் அதில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருந்திருக்கோம் அப்படின்னு. இது எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தானே, அதனால் நம்மளுடைய சான்சோ பான்சா சொல்கிற எதுவுமே அவர் காதில் உழுவலை, அவர் நினைக்கிறது மட்டும்தான் அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. பாத்தியா ஊர் மக்கள்லாம் நம்மளை எந்த அளவுக்கு வரவேற்று மாலை மரியாதையெல்லாம் செஞ்சாங்கன்னு அப்படின்னு அவரு சொல்லிட்டே போறாரு. ஸோ அப்பவே என்ன சொல்றாரு சான்சோ பான்சா கிட்ட, வா வா நம்ம பேச்சை நிறுத்திட்டு நம்ம அடுத்த அட்வென்ச்சருக்கு நம்ம தயாராக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எங்க போறாரு, அவருடைய அந்த இருப்பிடத்துக்கு போய் சேர்றாரு. அப்பதான் உணர்றாரு, ஆஹா நம்ம இப்போ நினச்ச எல்லாமே ஒரு இமேஜினேஷன், ஒரு சின்ன கனவு மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு வேற எந்த பதட்டமும் கிடையாது, நம்ம நினச்சதில் நம்ம சாதிச்சு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பயணத்துக்கு போகிறதுக்கு நம்ம டான் ககோட்டே வந்து தயாராகிடுறாரு. இதில் உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு பாருங்கள், அது எல்லாமே ஒரு பெஸ்ட் இமேஜினேஷன். இதெல்லாம் நான் வந்து 863 பக்கமாக இருக்கிற ஒரு நாவலை வந்து குட்டியாக சுருக்கி கொடுத்துருக்காங்க. அதை படிக்க படிக்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நாவலாக அது வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வேடிக்கையான காரியங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ இந்த ஒரு பெஸ்ட் நாவலை வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ட் 2 வந்து இங்கிலீஷில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதனுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கதை சுருக்கத்தை வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டே இருங்க, பார்ட் 2 வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு 1 பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்துடும். ஸோ அதையும் பார்த்து இந்த லெசனை ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, அனுபவிச்சு படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன மாதிரியான லெசன்ஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்ல மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட இன்னொரு சேனல் பிகே ஃபன் ஃபேமிலி, அந்த சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.